முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோர மாவட்டங்களான நாயாற்றிற்கு தெற்கே கொக்குத்திடுவாய், வடக்கு மத்தி தெற்கு கர்நாட்கேணி, கொக்குலாய் மேற்கு கிழக்கு என 6 கிராம அலுவலகர் பிரிவுகள் காணப்படுகின்றன. இங்கு சுமார் 1200 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றார்கள். எனினும் இங்குள்ள மக்கள் சகல பொருட்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு ஒரு பல்பொருள் அங்காடி நிலையம் கூட இல்லையென மக்கள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரண்டம் தெரிவித்துள்ளனர். யுத்தம் காரணமாக 1984 சொந்த நிலத்திலிருந்து இராணுவத்தால் வெளியேற்றப்பட்டிருந்த மக்கள் மீண்டும் 2012 மேல் குடியேற்றம் செய்யப்பட்டனர். அது தவிர மக்கள் தமது உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தக்கூடிய வகையிலும் பொருட்களை நுகர்வதற்கும் ஒருபோது அங்காடி இதுவரை அமைத்து கொடுக்கப்படவில்லை என துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அதிகமாக கூலி தொழில்களையே செய்து கொண்டிருக்கும் குறித்த பிரதேச மக்கள் இதனால் பலத்த சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பல கிலோமீட்டர் தூரம் சென்று முல்லைத்தீவு நகருக்கு வந்தே தமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வதோடு தமது உற்பத்தி பொருட்களையும் சந்தைப்படுத்தி வருவதாகவும் இதனால் அவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவித்துள்ள வடமாகாண சபை உறுப்பினர் இந்த விடயம் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.